رباه عفوك اني للنور مدة يداي. السلام عليكم ورحمه الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، غنية كلية بركة.

அர்ரோஹ் இல்லாமல் எந்த ஒரு உடலும் எந்த ஒரு மனிதரும் இந்த உலகத்திலே உயிரோடு வாழ முடியாது ரூஹ் உடலிலிருந்து இருந்து சென்று விட்டால் அந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது அது மையத்தாக ஆக்கப்படும் அது போல்தான் அல் குர்ஆன் ரூஹுல் குலூப் அல் குர்ஆன் உள்ளத்துடைய உயிர் அது அல் குர்ஆன் சிந்தனையின் உயிர் அது அல் குர்ஆன் உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உயிர் அது எப்படி உடலிலிருந்து இருந்து ரூஹ் சென்று விட்டால் அந்த உடல் மையத்தாக மதிப்பற்றதாக மாறுமோ அது போன்று ஒரு மனிதன் இந்த புரானை புறக்கணித்து விட்டால் அவனுடைய உள்ளம் மையத்தாக அவனுடைய சிந்தனை மையித்தாக அவனுடைய உடல் மையித்தாகவே கருதப்படும் மாற்றப்படும் சுஃஹான் அல்லாஹ் அல்லாஹ் ரபுலா அலமின் அதைத்தான் கூறுகிறான் ஒ கதாலிக்க ஊஹைனா இதை ரூஹம் மின் அம்பினா அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய கட்டளைகளிலிருந்து வகையின் மூலமாக இந்த ரூஹை உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான் மக்குந்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான் இந்த குர்ஆனாகிய இந்த ரூஹ் இறக்கப்படுவதற்கு முன்னால் நபியே உங்களுக்கு குர்ஆன் என்றால் என்னவென்று தெரியாது உங்களுக்கு அல்லாஹ்வின் புத்தகம் என்றால் என்னவென்று தெரியாது உங்களுக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் வலாக்கி ஜஅல்னாஹு நூரா அல்லாஹ் வெளிச்சமாக இந்த குர்ஆனை ஆக்கியிருக்கிறான் இருளில் வாழக்கூடிய மனிதர்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வருவதற்கான நூறாக வெளிச்சமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமின் இந்த குர்ஆனை ஆக்கியிருக்கிறான் நஹதீ பிஹி மன் ஷா மின் இபாதினா இந்த வெளிச்சமாகிய இந்த குர்ஆனை கொண்டு நாம் எந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகிறோமோ அந்த அடியார்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம் வ இன்னகல தஹதீ இலா சுராத்தின் முஸ்தபீம் நபியை நீங்கள் இந்த மக்களை நேரான வழியின் பக்கம் அழைத்து செல்கிறீர்கள் எதை கொண்டு இந்த குர் ஆனைக் கொண்டு இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் அபுல் அலமின் குர்ஆனை ரூஹ் என்கிறான் குர்ஆனை நூர் என்கிறான் குர்ஆனை ஹுதா என்கிறான் சுஹான் அல்லாஹ் கண்ணையத்துக்குரியவர்களே ரூஹ இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது வெளிச்சமில்லாமல் ஒரு மனிதன் இருளிலிருந்து வெளியே வர முடியாது நேர்வழி இல்லாமல் ஒரு மனிதன் நேரான பாதையில் நடக்க முடியாது இந்த குரானை யார் ஒருவன் புறக்கணித்தானோ அவன் ரூ இல்லாதவன் அவன் வெளிச்சத்தில் இருந்து தூரமாவின் அவன் நேர்வழியில் இருந்து அதன் காரணமாகத்தான் கூறுகிறான் யார் எம்முடைய நினைவை எம்முடைய திக்கிறாகிய இந்த குரானை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அந்த வாழ்வை விட்டு எம்மை பாதுகாப்பானாக நாளை மறுமையில் அல்லாஹு ஆலமீன் அவர்களை கண்ணில்லாத குருடர்களாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் எழுப்புவான் சுஹான் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் இறக்கி இருக்கின்ற இந்த குர்ஆன் இதை எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு தயாராகுங்கள் இதை ஓதுவதற்கு தயாராகுங்கள் இறந்து கிடக்கும் உள்ளத்திற்கும் இறந்து கிடக்கும் சிந்தனைக்கும் இறக்க போகிற எம்முடைய உயிருக்கும் உயிர் கொடுப்பதற்காக இந்த குர்ஆனை ஆணை ஓதி மனநம் செய்து சிந்திக்க கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எமக்கு தரட்டும் இந்த வசனத்தை விளங்கி வாழ்வில் செயல்படுத்துவோம் அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தகு அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்க்